இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி தொட்ட இடமெல்லாம் வெற்றிகரமான வர்த்தகமா மாறுற சக்தி கொண்டவரா மாறியிருக்காரு. இதே வேளையில முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அம்பானி வர்த்தகத்துல மிகப்பெரிய சரிவை சந்திக்கிற வேளையில மொத்தமா திவாலாகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையிலும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ரெண்டு திசையில இருந்தாலும் தொடர்ந்து புதிய துறையில வர்த்தகம் செய்ய ஆர்வமா இருக்காங்க. இதன்படி அண்ணன் முகேஷ் அம்பானி விளையாட்டு துறையிலும் தம்பி சினிமா துறையிலும் புதிய திட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த கட்டுப்பாடுகள்ல சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காரணத்தால சினிமா துறை கொஞ்சம் கொஞ்சமா வேகமா இயங்கிட்டு வருது. இந்த நிலைமையை பயன்படுத்திக்கிட்டாங்க அம்பானி ஃபேமிலி. இந்தியாவுடைய முன்னணி ரெக்கார்ட் லேபிள் நிறுவனமான டி சீரியஸ் மற்றும் அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் இணைஞ்சு அடுத்த 36 மாசத்துல 10 திரைப்படங்கள் எடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த மாபெரும் திட்டத்துல த்ரில்லர், பயோபிக், காமெடின்னு பல வகையில சுமார் 1000 கோடி ரூபாய் திரைப்படம் எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. இதுல சில திரைப்படங்கள் அடுத்த வருஷத்துடைய ஆரம்பத்திலே வெளியாக இருக்கு. டி சீரியஸ் மற்றும் ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் கூட்டணியில உருவாக்க இருக்கும் 1000 கோடி ரூபாய் திட்டம்னா நாட்டிலேயே மிகப்பெரிய சினிமா துறை சார்ந்த திட்டமா இருக்கு. இந்தியாவில பல முன்னணி சினிமா நிறுவனங்களும் சினிமா தயாரிப்பாளர்களும் தியேட்டர்ல ரிலீஸ் செய்ய முடியாம அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்றாங்க. இப்படி இருக்க இந்த 1000 கோடி ரூபாய் திட்டம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது. அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் 4 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி மெட்ரோ அமைப்புக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தாங்க. இது மட்டுமல்லாம நடுவர் நீதிமன்றம் வட்டியோட சேர்த்து மொத்தமா 630 மில்லியன் டாலர், அதாவது 4660 கோடி ரூபாய் அளவிலான தொகையை கொடுக்க உத்தரவிட்டு இருக்கிறதா ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது அனில் அம்பானிக்கு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்ட நிலைமையில இப்போ சினிமா துறையில மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அனில் அம்பானி. இப்படி இருக்க அனில் அம்பானியோடைய அண்ணன் முகேஷ் அம்பானி தனது தொலைக்காட்சி நிறுவனமான வயக்காம் 18 மூலமா விளையாட்டு போட்டிகளை ஒளிபரப்பு செய்யவும் அதை சார்ந்த விளம்பரம் மற்றும் வர்த்தகத்துல முன்னாடியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவில பல முன்னணி நிறுவனங்களை எதிர்த்து நேரடியா போட்டி போட்டு வர்றாரு. யாருமே எதிர்பார்க்காத வகையில ஃபுட்பால் ஃபிஃபா 2022 வேர்ல்டு கப் மேட்சஸ இந்தியாவில் ஒளிபரப்புற ஒப்பந்தத்தை சுமார் 60 மில்லியன் டாலருக்கு கைப்பற்றிருக்காங்க முகேஷ் அம்பானியோடைய வயக்காம் 18 நிறுவனம். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்சஸ இந்தியாவில் ஒளிபரப்புற திட்டத்தை 2010 வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்ட தான் இருந்தது. இப்போ இந்த ஒப்பந்தத்துடைய மதிப்பு 12 மில்லியன் டாலரா மதிப்பிடப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 2014 மற்றும் 2018 ரெண்டு வேர்ல்டு கப் மேட்சஸ் உடைய ஒளிபரப்பு ஒப்பந்தத்தை சோனி ஸ்போர்ட்ஸ் சுமார் 80 மில்லியன் டாலருக்கு கைப்பற்றினாங்க. இப்ப 2022 கத்தார்ல நடக்கிற ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்சஸ் மட்டும், அதாவது 1 வருஷத்துக்கு மட்டும் இந்தியாவில ஒளிபரப்ப புதுசா இந்த துறைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க வயக்காம் 18 நிறுவனம். அதே மாதிரி இன்னொரு ஃபுட்பால் பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் அவங்க கிட்ட வந்துருச்சு. அதாவது ஆகஸ்ட் மாசம் இத்தாலி நாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்கிற ஃபுட்பால் லீக் சிறிய மேட்சஸ் உடைய அடுத்த 3 சீசன்ஸ் இந்தியாவில ஒளிபரப்பவும் டிஜிட்டல் மீடியா ரைட்ஸ் மொத்தமா வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைமையிலான வயக்காம் 18 ஏற்கனவே அபுதாபி T10 கிரிக்கெட் மேட்சஸையும் ATP மாஸ்டர்ஸ் டென்னிஸ் மேட்சஸையும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் லாலிகா ஃபுட்பால், ஃபுட்பால் லீக் சிரி ஏ மேட்சஸ்க்கான ஒளிபரப்பு, டிஜிட்டல் மீடியா ரைட்ஸ் மொத்தமா வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வயக்காம் 18 அடுத்த IPL, ICC மேட்சஸ், அடுத்த வருஷம் BCCI ஆரம்பிக்க போற மேட்சஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து கைப்பற்றி ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பிரிவில் முன்னோடியா இருக்கிற திட்டமிட்டு இருக்காங்க. சோ அண்ணனுக்கு ஸ்போர்ட்ஸ், தம்பிக்கு சினிமான்னு அந்த ஃபேமிலி மொத்தமா பிரிச்சுக்கிட்டாங்க.